السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ان الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العظيم. அளவல்ல அன்றும் நிகழல்ல அன்பும் என்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவது மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயார் தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோன் அல்லாஹிற்கே எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அமைந்துதன் நமது நாயம் காத்தம் நபி முத்திரை நபி சம்மன் நபி சீரிய நபி அகமது முஸ்தபா மகன் முறித்தல்லா சர்தாரி ஆயிரம் வசூரே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தபா தாபின்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் சோதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக தொழுகைக்கு வாரி வாரி எனக்கூடிய தலைப்பின் கீழ் தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவே ஒரு முறைகள் சொன்னால் போதுமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. தொழுகை கடமை என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வதாக இருந்தால் ஒரு முறை சொன்னால் போதும், அது கடமையாக ஆகிவிடும். ஆனால் குர்ஆனில் ஏறத்தாழ 63 இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் தஆலா திரும்ப 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 சொல்கின்றான். ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி நிற்கவில்லை. ஜின்வர்க்கத்தையும் அன்றி வேற எதற்கும் படைக்கவில்லை, அவர்கள் என்னைத்தான் வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அழுத்தி சொல்லியிருந்ததோ நிறுத்தி விட்டிருந்தால் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் மீண்டும் 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 திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகின்றான். தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயங்களை தனித்தனியாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்றினால் உங்களுக்கு மானக்கேடான வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் அது பாதுகாவலாக இருக்கின்றது, பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்கின்றான். நீங்கள் ருக்குஆ செய்பவர்கள் நீங்கள் ருக்குஆ செய்யுங்கள் என்பதாக ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் சுஜூது செய்பவர்களுடன் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதையெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான், சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். கடைசியாக ஒரு இடத்தில் சொல்கின்றான், அராய்த்தல்லதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தொழக்கூடியவர்களுக்கு கேடு. எப்படி தொழக்கூடியவர்கள், எதுபோன்று தொழக்கூடியவர்கள், கொடுபோக்குத்தனமாக அசத்தைத்தனமாக சிந்தனைகள் ஒருவருக்கு வைத்துக் கொண்டு தொழுகையின் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகின்றார்களே, இவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார்,
இந்த தொழுகை தொழுகையாக இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான கேடுகளும் வந்துவிடும். தொழுகை தொழுகையாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் அங்கே எல்லா விதமான கேடுகளும் அவர்களுக்கு வர ஆரம்பித்துவிடும். இந்த உலகத்திலேயும் கேடுதான், மறு உலகத்திலும் கேடுதான். சற்று எண்ணி பாருங்கள், அல்லாஹு தஆலா எவ்வளவு நேரம் தன்னை வணங்க சொல்கின்றார். ஒரு மனிதனுக்கு 70 காலங்கள் கொடுத்திருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். யாருக்குமே பிறந்ததே தெரியும், பிறந்த தேதிகள் தெரியும், இறக்கக்கூடிய தேதிகள் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்து விட்டான், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மனிதர்கள் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும், இந்த பூமியில் மரணிக்கக்கூடிய காலகட்டத்தையும் அல்லாஹுத்தான நிர்ணயம் செய்து வைத்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்னுடைய உம்மத்துடைய வயது 60-70 மத்தியில் தான் என்பதாக. அதற்கு மேல் இருக்கக்கூடியது லாபகத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 70 வைத்துக் கொள்வோம், இந்த 70 நபர் ஏறத்தான இவன் 840 மாதங்களை கழிக்கின்றான், 25,550 நாட்களை இவன் கழிக்கின்றான். இது மணித்துளிகளை எடுத்தான், இவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மணித்துளிகளை எடுத்தான். இதைவிட பிரம்மாண்டத்தை ஒன்றை காட்டுகின்றான். மணித்துளிகள் 61,32,000 மணித்துளிகள் இவன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் கேட்கக்கூடியது, இந்த 70 காலங்கள் வாழக்கூடிய மனிதன் தன்னை வணங்குவதற்காக இதற்காக வேண்டியே மட்டும்தான் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே, இவன் இந்த ரப்பிற்காக, இந்த உலகத்துடைய இவனுடைய பறக்கத்திற்காக, இவன் இந்த உலகத்தின் நல்ல முறையில் சௌரியம் சௌபாகியமாக வாழ்வதற்குரிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தரவிருப்பதற்காக, மறுவுலகத்திலேயும் நாளை மனுஷரில் இருந்து நாளை சொர்க்கம் வரை இவர்கள் செல்வதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மணித்துளிகள் எவ்வளவு என்று தெரியுமா? இந்த 70 காலங்கள் வாழக்கூடிய மனிதனுடைய மணித்துளிகள் எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்லாஹை வணங்குவதற்காக வேண்டி வெறும் 2 தான். 46 மணி நேரங்களில் நான் இவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டிய நேரங்கள். இந்த 46 மணி நேரங்களை சரியான முறைகளில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இவன் செலவழித்தான், ஈழேற்றம் பெற்று விடுகின்றான். உண்மையிலும் ஈழேற்றம், மறுவுலகத்திலும் ஈழேற்றம். வெற்றியான மனிதனாக வாழ்கின்றான். கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 70 கொடுக்கப்பட்டவர், 14 வரை இவன் சிறுவன், 14 வரை இவன் வயதிற்கு எட்டாத வரை, அவன் அந்த வயதை அடையாத வரை இவன் சிறு குழந்தை. இவனுடைய எல்லா விதமான குற்றத்திற்கும் குறைகளுக்கும் பெற்றோர்களே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். இவன் தொழவில்லை என்றால் அவர்கள்தான் பொறுப்பு, இவன் நோன்பு வைக்கவில்லை என்றால் அவர்கள்தான் பொறுப்பு. இந்த குழந்தைகளுடைய இந்த வயது வரை பெற்றோர்களுடைய பொறுப்புகளில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய குழந்தைகளை 7 அடைந்தால் தொழுமாறு நீங்கள் ஏறுங்கள், தொழுமாறு ஏறுங்கள். 10 அடைந்தால் அடித்து தொலை சொல்லுங்கள். அடிப்பதற்கு இஸ்லாத்தில் எங்கும் மிகவும் அதை வலியுறுத்தி சொல்வதில்லை, சில காரியத்திற்கு மட்டுமே, சில காரியத்திற்கு மட்டுமே. இஸ்லாம் தண்டிப்பதற்கு, அழிப்பதற்கு, அவனை திருத்துவதற்காக வேண்டி வழிதலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சொல்லி காட்டுகின்றார் திருடக்கூடியவர்களுக்கு திருமணத்திற்கு முன்னால் அவன் தவறான பாதைகளில் சென்று விட்டால், தவறான உறவுகள் வைத்திருந்தால், இந்த சமயங்களில் அடிக்குமாறி ஏவப்படுகின்றது இஸ்லாம். இப்பொழுது தொழுகைக்கு முழுமையாக இவனை தொழுகைக்கு நீங்கள் ஏவும் பொழுது 10 நீங்கள் அடித்து இவனை தொழுகுமாறு நீங்கள் ஏவுங்கள். இன்னைக்கு நமக்கு 40 சரி, 60 சரி, நாமே எழக்கூடிய நேரங்கள், பஜருடைய நேரங்கள், சுபஹுடைய நேரம் 10 தான் இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு எங்கே?
பத்து வயதில் அவர்கள் நாம் தண்டிப்பதற்கு எங்கே? நாம் எழக்கூடியதே பத்து மணியாக இருந்தால் குழந்தைகளுக்கு எங்கே நாம் சொல்வது? அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த பதினான்கு ஆண்டு காலங்களை கணித்து விடுங்கள். பின்பு வயோதிக காலங்கள், ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னால், ஏன் அறுபது வயதுகளுக்கு பின்னால் இவர்களுக்கு சரியான முறைகளில் ருக்குஅத் சுஜூதுகள் செய்வது கூட சிரமத்தில் ஆகின்றார்கள். அதற்கு முன்னுள்ள காலங்களில் இவர்கள் செய்தது போன்ற இபாதத்து கூடிய பணிகள் செய்தது போன்று ஐம்பத்தைந்து அறுபது ஆண்டு வயதிற்கு பின்னால் இவர்களுக்கு செய்வதற்கு சரியான முறைகள் செய்வதற்கு இயலாது. உடல்நிலைகள் பலகீனப்பட்டு விடுகின்றான். சொல்லி காட்டுகின்றான், பலகீனமயமான வயது அந்த காலகட்டம், அனைத்தும் பலகீனப்படும். இவர்களுடைய அமல்களில் இவர்களுடைய எல்லாவற்றையும் அல்லாஹ் கபூல் செய்வான். முழுமையாக இவர்கள் நின்று அமல் செய்வதற்கு அங்கே முடியாது. அந்த ஒரு பத்தாண்டு காலத்தை கடித்து விட்டு பார்த்தால் வெறும் இவர்கள் நாற்பத்தி ஆறு மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வைத்தார், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம். பஜருடைய நேர வக்திக்கு பத்து நிமிடம், ஒவ்வொரு வக்திற்கும் ஐந்து நேர வக்து துணைக்கு பத்து நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் ஐம்பது நிமிடங்கள் ஒரு நாளைக்கு. கூடுதலாக ஒரு பத்து நிமிடத்தை சேர்த்துக் கொள்வோம், ஒரு மணி நேரங்கள், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டால் இவனுடைய ஆண்டு காலங்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலங்கள், எழுபது ஆண்டுகள் வாழக்கூடிய மனிதன் இந்த நாற்பத்தி ஆறு ஆண்டு காலங்கள் தான் தெளிவான முறைகள், சரியான முறைகள், விவாதத்துகளில் கழிக்க முடியும். அதில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரங்கள் ஒதுக்கப்பட்டால் என்ன ஆகும்? அருமைக்குரிய சகோதரர்களே, கணக்கிட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய பலன்கள் அதிகம். ஏராளமாக தருகின்றான். இன்று நாம் அதை தவறவிட்டு விடுகின்றோம். ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி பார்க்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யார் தொழுவதற்கு வரவில்லையோ, சுபஹுடைய நேரம் என்று கூட குறிப்பிடப்படுகின்றது, வராத நபர்களுடைய இல்லங்களை மாணிபர்களை கொண்டு விறகுகள் பொறுக்கப்பட்டு அவர்களுடைய இல்லங்களை தீவிட்டு கொளுத்துவதற்கு என் மனம் நாடுகின்றது என்பதாக சொன்னார். என் மனம் நாடுகின்றது என்பதாக சொன்னார். அவ்வளவு இருக்கு, அந்த எந்த இல்லங்களில் தொழப்படவில்லையோ, தொழுகை இல்லையோ, அந்த வீடு கபரை விட மோசமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. நம்மிடத்தில் இல்லை, நம்முடைய மனைவியிடத்தில் இல்லை, நம்முடைய குழந்தைகளிடத்தில் இல்லை, யாரிடத்தில் இல்லை என்றால் அந்த வீடு வீடல்ல, அது கபர். கபரில் தான் எந்த ஒரு அமலுக்கும் அங்கே அனுமதி இல்லை. அருமைக்குரிய சகோதரர்களே, கௌசலாயின் மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்துசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. ஒரு மனிதர் கௌசலாயின் அவர்களே, எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு, சரமமா இருக்கு, எதை தொட்டாலும் தொழில் தொட்ட தொழில்கள் எல்லாம் கெட்டுவிடுகின்றது, இது போன்று எழுந்து கொண்டு இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது ரோத்ரார் சீதன் அப்துல் பாதர் ஜீரானி அவர்கள் சொன்னார்கள், தொலைச்சி தொழு, உன்னுடைய வீட்டில் தொழுகைகள் நீ நிறைவேற்றப்பட்டால், மாஞ்சமாத்துடன் ஐங்கால தொழுகைகள் சரிவர நீ நிறைவேற்றப்பட்டால் உன்னுடைய முசீபத்துகள் நீங்கப்பட்டு உன்னுடைய பறக்கத்துகள் ஏற்படும் என்பதாக. அப்பையும் அவருடைய வீட்டில் சரியான முறைகள் இல்ல, கஷ்டம்தான் இருக்குது, உன்னுடைய இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களை நீ தொலைச்சொல் என்பதாக சொன்னார்கள். உன்னுடைய மனைவி மக்களையும் தொழுமாறியது என்பதாக சொன்னார்கள். அவருடைய மனைவி மக்களையும் தொழுமாறியார்கள். இப்பொழுது என்ன ஆகுது? அங்கே கஷ்டங்கள் வறுமைகள் இருந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு சொல்றோம்ல நம்ம, என்னங்க நான் தொழுதுகிட்டே இருக்கேன், அஞ்சு நேரம் தொழுகை தொழுகிறேன், இமாந்தமாத்தோட தொழுகிறேன், கையே தெரிய அல்லாஹ்விட்ட சஜிதாவில் இருந்து கேட்கிறேன், எல்லாம் கேட்கிறேன், என்னுடைய வீட்டிலும் தொழுகின்றார்கள், எல்லாம் செய்கின்றார்கள், ஆனால் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய வறுமைகள் போவதில்லையே என்பதாக நாம் கை சேதப்படுகின்றோமே. இது போல வந்து மஹ்பூபே ஸ்பஹானி மஹஷூத்தை ரஹமானி ஹின்சிலே நூரானி மஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கல்லுசல்லாஹு அலைஹி அசீஸ் அன்னார்களிடத்தில் வந்து அந்த மனிதர் சொன்னார், இப்பொழுது எனக்கு எதிராகும் ஒன்னும் சொல்லல, உன்னுடைய இல்லங்கள் எடுக்கக்கூடிய நிலைகளுக்கும்
ஜன்னல்களுக்கும் நீ திரையிடு என்பதாக சொன்னார். மூன்றாவதாக சொன்னது உன்னுடைய வீட்டுடைய நிலைகளுக்கும் ஜன்னல்களுக்கும் திரையிடு என்பதாக சொன்னார்கள். அவர் அந்த மனிதர் திரையிட்டார். அதற்கு பின்னால் வந்து சொன்னார், இப்பொழுது என்னுடைய வீட்டில் நிம்மதியும் அமைதியும் என்னுடைய வீட்டில் பறக்கத்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன திரையிட்டதின் காரணமாக இந்த அளவிற்கு ஆகுமா என்பதாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். அப்பொழுது இல்லை இல்லை, ஏனென்று சொன்னேன் என்று தெரியுமா, எந்த வீட்டில் தொழப்படம் இல்லையோ, தொழக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்களோ, தொழாத நபர்கள் இருக்கின்றார்களோ, அங்கே முசிபத்துகள் இறங்கிக் கொண்டிருக்கும், அங்கே முசிபத்துகள் வந்து கொண்டிருக்கும். அந்த இடங்கள் எல்லாம் தொழுதும் கூட அவர்களுக்கு ஆகின்றது என்றால், தொழாத நபர்கள் உன்னுடைய வீட்டை கடந்து சென்றால் அதனுடைய பிரதிபலிப்பு உணர்த்து வரும் என்பதாக சொன்னார். எவ்வளவு பெரிய முசிபத்தான தொழுகையை தொடரலாம் என்றால் எவ்வளவு பெரிய முசிபத்தான நபர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ வாரத்தினுடைய முசலிம், ஆண்டிற்கு ஒரு முசலிம் இந்த அளவிற்கு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய பலனை நாம் கண்கூடாக காண ஆரம்பித்து விட்டால் ஒரு மனிதனுக்கு தொழக்கூடிய பலன்கள் அவருடைய நன்மைகளை கண்டுவிட்டால் அவன் இந்த பூமியை விட்டு, ஏன் பள்ளியை விட்டு இவன் எழுந்து வர செல்ல மாட்டான். இந்த அளவிற்கு உயர்வமானது. இன்று நம்முடைய தொழுகையில் பொதுமோக்கு தரங்கள் அதிகமாக இருக்கிறது. தொழுகையுடைய சிந்தனைகள் தொழக்கூடிய நபர்களுக்கு கூட தெளிவான சிந்தனைகள் வருவதில்லை. குழப்பம் பள்ளிகளுக்கு வரக்கூடிய சமயங்களும் கூட சில என்ன குழப்பம் செஞ்சுட்டு போலாம். இந்த அளவிற்கு வரக்கூடிய நன்மை தான் நாம் வரக்கூடியது. அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்காக வேண்டி வருகின்றோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வருகின்றோம், அல்லாஹ்விடத்தில் கேட்டுப் பெறுவதற்காக வேண்டி வருகின்றோம். இன்னும் இமாம்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து தினந்தோறும் இந்த பூமிக்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத்து இந்த பூமிக்கு தினந்தோறும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எங்கே இறங்குகின்றது? காபாவிற்கு நேராக அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கின்றது. அரிசியில் இருந்து காபாவிற்கு இறங்குகின்றது. காபாவில் இருந்து அந்த திசைகளை முன்னோக்கக்கூடிய பள்ளிகளுக்கு செல்கின்றது. அங்கிருந்து பிரிந்து சென்று அந்த பள்ளிகளில் முதன்மையாக இமாமிற்கு வந்து செல்கின்றது. அந்த இமாமில் இருந்து இமாமை பின்தேர்ந்து யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அந்த ரஹமத்துகள் சென்று கொண்டு இருக்கின்றது. நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்து எப்படி வரும், எது போல வரும் தெரியாது நமக்கு. பெரும்பொரு முசீபத்துகள் சிறிய ஒன்றின் மூலியமாக அது அகலக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் பள்ளி உள்பள்ளி என்று சொல்லக்கூடிய சமயங்களிலும் கூட அந்த பள்ளிகளுடைய பேருந்துகள் என்று சொல்கின்றோமே, இது மாபெரும் ஒன்றாக இருக்கின்றது. இது பைத்துல் காலா போறதற்காக வேண்டி பள்ளிகள் கட்டப்படவில்லை, மனஞ்சலம் கழிப்பதற்காக வேண்டி பள்ளிகள் கட்டப்படவில்லை, தொழவதற்காக வேண்டி கட்டப்பட்டது. தொழ வரக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது ஒரு தங்கடங்கள் ஏற்படும், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஏற்படும், அந்த சமயங்களில் உபயோகித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் அங்கே ஜின்னின் தன்னுடைய தேவைகளை உபாதைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் எந்த அளவிற்கு நாட்டுக்கே வந்துருச்சு, உலகத்துக்கே வந்துருச்சு, இன்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அபிவாதத்துகள் இதற்கு பின்னாலும் நாம் அந்த அபிவாதத்துகளில் கவனம் செலுத்தாமல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றோம். இரண்டாவதும் நம்மை அடுத்தும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. நேற்றை விட இன்று நம்முடைய டிஸ்ட்ரிக்டில், நம்முடைய மாவட்டத்தில் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அச்சங்கள். அரசுடைய கட்டளைகள் நம்மை அடுத்து தடை செய்யும் அளவிற்கு வந்துவிடுமோ எனக்கூடிய அச்சத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அபிவாதத்தினுடைய ஒரு பொதுவோக்குத்தனம், பள்ளிகள் எத்தனையோ இருக்கின்றது, இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் நிறைந்து விட்டனவா? பெருநாளைக்கு நிறைந்த பள்ளிகள் இந்த வக்திகளுக்கு நிறையவில்லையே. காரணம் என்ன? காரணம் என்ன? இதனுடைய யாருடைய அலட்சியம், யாருடைய ஒரு பொதுவோக்குத்தனம், இதனுடைய முசீபத்துகள் எவ்வளவு பெரிய முசீபத்துகள், ஒரு நபருடைய ஒரு முசீபத்துகள் எந்த அளவிற்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
நான் சிந்திக்க வேண்டும். ஜும்மாவுடைய அந்த ஒரு நாளைக்கு தொழுகைக்கு வரக்கூடியதாக்கும், மாகாணத்துக்கு ஒரு நாளைக்கு வர்றாங்க, அவங்க வந்து இருக்கிறத எல்லாத்தையும் பாழாக்கி விட்டு போயிடறாங்க. ஒரு கதை தான் அவங்க சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முஸ்லீம் வந்தார், இந்த பெருநாள் பெருநாளைக்கு தொழுக வருவாங்க. பெருநாளைக்கு என்னைக்குமே வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். வந்தோடனே இமாம் வந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கு, நீயே தான் சொல்லுங்க, நம்ம நபர்கள் அப்படித்தான் செய்வோம், அது இன்னைக்கு வரையும் அப்படித்தான் இருக்குது. என்னைக்கு வந்து அந்த சமுதாயம் திருந்த போகின்றது, நம்மளுடைய சமுதாயம் என்பது தான் தெரியவில்லை. ஒரு நேரங்கள் குறிப்பிடப்பட்டால் அந்த நேரத்திற்கு வருவது என்பது இல்லை. கடைசி நேரத்தில் அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு தான் அப்பத்தான் ஒழிச்சுட்டு இருப்போம். கொஞ்சம் முருங்க, கொஞ்சம் முருங்க, கொஞ்சம் முருங்க. சமயங்கள் குறிப்பிடப்பட்டால் அந்த சமயங்களை நாம் ஃபாலோ பண்றதுன்னே கிடையாது. இஸ்லாம் ஒன்றுதான், குறித்த நேரத்தில் குறித்த அமல்களை செய்ய வேண்டும் என்பது சொல்லக்கூடியது இஸ்லாம். ஆனா எது தாமதமாக, நம்முடைய மார்க்கத்தில் தான் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது. அதுபோல அவர் தொழுகை கிடைக்கும் காரியமா தக்பீர் எட்டர் அல்லாஹு அக்பர். தக்பீர் எட்டுனா பின்னாடி கடைசியில வந்து இருக்கிறது அந்த வருடாந்திர முசல்மான் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாரு, அவருக்கு பின்னாடி வந்து எப்பயும் தொழுக வர்றவர் வந்தாரு. வந்த இந்த தொழுகையில் ஒரு பழக்கம் இருக்கின்றது, ஒரு அனுமதி இருக்கின்றது. கூட்டங்கள் நிறையா இருந்துச்சு, ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து முதல கை வச்சோம்னா அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டு அண்ணன் இடங்கள் பக்கத்தில் அருகாமையில் இடம் இருக்குன்னா முதல கை வச்சோம்னா ஒதுங்கி அங்கே போய் இடம் கொடுக்கலாம், அவங்களுக்கு வரக்கூடிய முடியும். தொழுகையில் நின்று கொண்டு இருந்தாலும் சரி, இப்போ இரண்டு நபர்கள் தொழுது கொண்டு இருக்கின்றார்கள், இமாம் நிற்கின்றார், இமாமுக்கு வலது பக்கமாக ஒரு அரை அடி ஒரு அடி கேப்ல வந்து பின்னாடி நிற்கிறோம் பக்கத்துல. மூன்றாவதாக ஒரு நபரை வருகின்றார் அப்படின்னா அப்ப இமாமுடைய இடது பக்கமாக நிற்பார், அவரும் அதையாவது நிற்பார். இரு நபர்களும் வலதுக்கும் இடது பக்கமும் இருக்கக்கூடியவர்கள் சமமாக நிற்பார்கள். மூன்றாவது ஒரு நபர் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், இமாமுடைய முதுகில் கை வைக்க வேண்டும். இமாமுடைய முதுகுல கை வைக்கணும், தள்ளி விட்டு கூடாது. இமாமுடைய முதலில் கை வச்சுனா அவர் முன்னாடி போயிடுவாரு, இப்ப மூன்றாவது நபர் அந்த நடுவில் வந்து அந்த சப்பா அங்கே பூர்த்தி ஆகும். இதுதான் சப்புகளுடைய தொடர்புடைய ஒரு முறைகள். இந்த அளவுக்கு இவர் வந்து கை வச்சுட்டாரு. கை வச்ச உடனே இவர் திடீர்னு வந்தவர் அன்னைக்கு பெருநாள் கூட்டம் வந்து முன்னாடி உள்ள கை வச்சுட்டார். அவரும் இது கை வைக்க பார்த்தவங்க இல்லை, ஏதோ கை வைக்கணும் போல தெரியுது. இன்னைக்கு ஏதோ ஒரு சட்டங்கள் வந்துருச்சு, இப்பதான் புது புது சட்டங்கள் திடீர்னு கொண்டு வந்துடுறாங்க. திடீர் முஃப்திகள் எல்லாம் நிறைய வந்துடுறாங்க. மார்க்கத்திலே சட்டங்களை திடீர் முஃப்திகள் திடீர் பத்தவா கொடுக்கூடியவங்க அங்கங்கே இருந்து முளைச்சு வந்துடுறாங்க. திரும்ப கூடுங்க, இது கூடும், இங்க செய்யறதா அது கூடுங்க, இது இப்படிதான் கூடும், இது ஹதீஸ்ல இருக்கு. ஒன்னே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரிக்காத ஒன்றையும் எந்த ஒரு மனிதன் அதை இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக சொல்லி பொய்யாக சொல்கின்றான் அவன் நாசமடைகின்றான். சொன்னோம் மூணு தக்பீர் சொன்னமே, நாலா தக்பீர் தக்பீர் கட்டணுமே, ஓ இதான் மறந்துட்டமா, ஒன்னு ரெண்டு சொல்லு என்ன அங்க தொழுக தொழுக பசாதாயி. இது போல தொழுகையுடைய சட்டங்கள் தெரியாதது, தொழுகைக்கு வராததன் காரணமாக, பள்ளியுடைய தொடர்புகள் இல்லாததன் காரணமாக, இன்று அவர்களுடைய சட்டங்கள் என்னவென்றே விளங்காததன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம் நடந்து கொண்டே இருக்கின்றது. புதிய புதிய விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டேதாக இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாள் அன்று இன்று நாம் வருகின்றோமே, இதை வரக்கூடியவர்கள் பின் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம சொல்லுவோம், இதுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அதே போலதான் வந்துகிட்டு இருப்பாங்க. பாருங்க, நல்லா பாருங்க, இமாம் ஹுத்பாவிற்கு மெம்பர் படியில் ஏறக்கூடிய சமயங்களில் ஏறிவிட்டார் என்றால் அங்க ஏற வந்தார் அப்படின்னா எல்லாம் அமைதியாக நிற்கணும், இஷாரா கூட செய்யக்கூடாது அப்படின்ட்டு அபுஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. சபிக்கினைகள் பக்கத்தில் இருப்பது கஞ்சாடி கைஜாடி கூட காட்டுவது கூடாது.
கூட்டினாருன்னா தொழுக பசால் ஆயி சும்மா பசால் ஆயிட்டா உங்களுக்கு. ஆனா இதை விட ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, மக்களுடைய தோள்களை தட்டிக்கொண்டு யார் வருகின்றார்கள் ஜும்மாவுடைய நாள் என்று தோள்களை தட்டிக்கிட்டு தோளை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்களே இவர்கள், இவர்களுக்கு நரகத்தின் பாலம் அமைக்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. திருமதியில் 513வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்று சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். நரகத்திற்கு நீங்கள் தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், நன்மையை சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், நரகத்திற்கு நீங்கள் வழிவகை சென்று சென்று கொண்டிருக்கின்றனர். அதற்குரிய பாலத்தை அமைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். எந்த அளவிற்கு அருமைக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாத்தில் முழுமையாக வழங்கி நடக்க வேண்டியது இருக்கின்றது. அதை காரணத்தால் பள்ளியுடைய தொடர்புகள் அதிகமையுங்கள், பள்ளியினுடைய விவாதத்துகளின் பக்கம் வக்துகளுக்கு தொடரக்கூடிய நபர்களாக மாறுங்கள். வல்லவல்லா கியாம் கடைசி வரை என்னுடைய ஆயுள் இருந்திருக்கும் வரை அல்லாஹு தஆலா ஐங்கால தொழுகையும் இமாம் ஜமாத்துடன் தொடரக்கூடிய பாக்கியத்தை தந்தார் உருவானாக. எந்த ஒரு நபர்களுக்கும் எப்பொழுதும் எங்கும் எந்த இடத்திலும் தொழுகைக்கு மட்டும் விடுவதற்கு அனுமதி என்பதே கிடையாது. அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனக்கு உடம்பு சரியில்ல தொழுகணும், நோய்வாய்ப்பட்டிருக்கு தொழுகணும், யாருக்கு தொழுவதற்கு பைத்தியக்காரனா இருக்கணும் அல்லது குழந்தையாக இருக்கணும், பெண்களுக்கு அந்த மறுவிழாவுடைய சமயங்களாக இருக்க வேண்டும், இந்த மூன்று நபர்களுக்கும் தான் தொழுவதற்கு தொழுகையை விடுவதற்கு அனுமதி உண்டு. நீங்க தொழவில்லை என்றால் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்கும், சின்ன குழந்தையா சொல்ல முடியாது, பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். பாக்கி இரண்டு நபருக்கு பொருந்தார். நல்ல மனிதர்கள் விளங்கிக் கொள்வார்கள், தொழுகையில் நடந்து கொள்வார்கள் என்பதாக எண்ணி என்னுடைய சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் அமலுக்கு